ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனில் ஹாஃப் கப் தயிர் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு போக வேண்டிய ஸ்பைசஸ்னால் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதி பத்ரி, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஸ்டாரனைஸ், இதெல்லாம் ஒன்றா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இங்கேனா அடுப்பில் பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த நல்லா ஃப்ரை ஆகையிலேயே ஒரு 6 பச்சை மிளகாவை போட்டுப்போம். இப்போ நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 கையளவு கொத்தமல்லி, 1 கையளவு புதினா போட்டு வதக்கிடலாம். பிரியாணியில் மெயினாக வதக்கிறது தான் டேஸ்ட்டே கொடுக்கும். நல்லா வதக்கணும். இப்போ இதில் 4 தக்காளியை நான் கட் பண்ணி இதில் போட்டுறேன். தக்காளியும் நல்லா வதக்கிடணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இந்த பிரியாணி வந்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு தேவையான அளவு போடுறேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை தக்காளியும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடட்டும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட காத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் படர்ந்துருச்சு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனும் தயிரும் ஊற வச்சுருந்த பாருங்கள், அதை இதை ஊற்றிடலாம். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தயிர் சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும். இதை நம்ம நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துடும் பாருங்கள். வாவ், சூப்பர் ஸ்மெல் வருது. இப்போவே நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, கிரேவி அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நான் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கிரேவியில் ஃபஸ்ட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மசாலாவும் அரிசியும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 4 கிளாஸ் அரிசி போட்டோன்னா 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுனோன்னா பிரியாணி அரிசி டக்குன்னு வெந்துடும். நான் எப்போவுமே கொதிக்க வச்சு தான் அந்த தண்ணியை ஊற்றுவேன். தனியாக ஒரு ஸ்டவ்வில் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் கொதிக்க வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இப்போ மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப கிளறிடாதீங்க, பிரியாணி அரிசி உடஞ்சிரும். லேசாக கிளறுங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஃபாஸ்டில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு அரிசி கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கையில் சிம்மில் வச்சிடலாம். 15 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாமா? வாவ், இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. பாருங்கள் அரிசிலாம் எப்படி நல்லா நீட்ட நீட்டமாக வந்திருக்கு, குழையவே இல்லை. ஃபைனலாக நம்ம 1 ஸ்பூன் நெய்யை அதில் விட்டு தடவி விட்டுடலாம். அந்த நெய் வாசனை ஃபுல்லாக பிரியாணி போகிற அளவுக்கு நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துருவோம். வாவ், சூப்பரான நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.